Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. இன்றைய பாடம் நம்பர் 44 ஷத்துடைய பாடம் வகை 5 தஜ்வீத் சட்டம். சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னால் பெரிய மத்து உள்ள எழுத்து வந்தால் அந்த மத்தை ஆர் அலிஃப் அளவு நீட்டி ஷத்தை அழுத்தி ஓத வேண்டும். அதாவது சத்துக்கு முன்னால பெரிய மத்து வந்துச்சுன்னா அந்த பெரிய மத்த ஆர் அலிஃப் அளவு முத நீட்டிக்கணும். நீட்டிட்டு ஷத்துல அழுத்தி ஓத வேண்டும். بسم الله الرحمن الرحيم. உதாரணம் ஒண்ணு கவனிங்க. இங்க பாருங்க, ஹம்சாக்கு பெரிய மத்து போட்டிருக்கு. ஹம்சா மேல அந்த பெரிய மத்த ஆறு அலிஃப் நீட்டணும். நீட்டிப்ட்டு அந்த சத்துல அழுத்தி ஓதணும். கவனிங்க எப்படி ஓதுறேன்னு. ஆ திருமண ஓதுறேன். அப்படி ஓதணும். உதாரணம் ரெண்டு இங்க பாருங்க. இங்க ஹாக்கு பெரிய மத்து இருக்குது. அப்ப இந்த பெரிய மத்த ஆறு நீட்டி இந்த மீம் சத்தோட அழுத்தி ஓதணும். கவனிங்க. திருமண ஓதுறேன் அப்படின்னு ஆரலை நீட்டி அழுத்தி ஓத வேண்டும். சத்துடைய ஐந்தாம் வகை, சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னால் பெரிய மத்து வந்தால் அந்த மத்து பெற்ற எழுத்தை ஆர் அலிஃப் அளவு நீட்டி சத்து பெற்ற எழுத்தை அழுத்தி ஓத வேண்டும். சரியா? இப்போ பாருங்க, ஆல்லான் இருக்கு. அது குரானில் எந்த இடத்துல எப்படி வரும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காமிக்குது. அதே மாதிரி இது ஆன்னி இருக்குது. அந்த ஆன்னி குரானில் எப்படி வரும்னு சொல்லிட்டு இங்கே காமிக்கிறோம். நல்ல அருமையான பயிற்சி. இன்ஷால்லா என் பின்னால் ஓதுங்கள். ஆல்லா அலிஃப் ஆர் அலிஃப் நீட்டி லாமில் அழுத்தி லாம நீட்டி ஓத வேண்டும். மீண்டும் ஓதுகிறேன். ஆல்லா ஆல்லாஹு ஆன்னி. இந்த ஆன்னி என்ற வார்த்தை குரானில் எப்படி வரும்னு சொல்லிட்டு இங்கே காமிச்சாவது பாருங்க. தத்தபி ஆன்னி ஹாம்ம. இந்த ஹாம்ம இங்கேயே வருது பார்த்தீங்களா. என் பின்னால் ஓதுங்கள். முது ஹாம்மத்தானி. பின்னால் ஓதுங்கள். வாபி ஷரத்தவாபி லாரி غير முலாரின். தொடர்ந்து ஓதிக்கொண்டு வாருங்கள். ஆல்ல குல் ஆல்லகரைனி. திரும்ப ஓதுகிறேன். குல் ஆல்லகரைனி லாலன் வளல்லாலின். தொடர்ந்து ஓதிக்கொண்டு வாருங்கள். ஆம்மீன தஹாலூன காஃபதன் யுவாதூன. தொடர்ந்து பின்னால் ஓதுங்கள். ஹாஜ்ஜஹு லாரீன ஹாஃபீன திஸ்வாஹ. தொடர்ந்து ஓதுங்கள். தஅமுருன்னி ஐயதமாஸ்ஸா தில்லான்னி ஹாஜ்ஜூன்னி. தொடர்ந்து ஓதுங்கள். ஹாத்
യുഹാദ്ദൂനല്ലാഹ വൽ മുശ്രികാതി ലാന്നീന തിരുമോദിഹിരേൻ വൽ മുശ്രികാതി ലാന്നീന